சூதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் திருநாகேஸ்வரம்ல உள்ள உப்பிலியப்பன் கோவில். கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற வழியில 8 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த திருநாகேஸ்வரம். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். 108 திவ்ய தேசங்கள்ல சோழர் நாட்டுக்குட்பட்ட 13வது திருத்தலம் இது. இந்த கோவில தென் திருப்பதி அப்படின்னும் சொல்றாங்க. திருப்பதியில வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை இந்த கோவில்ல செலுத்தலாம்னும், ஆனால் இங்க வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை திருப்பதியில செலுத்த முடியாது, அதையும் இங்கேயே தான் செலுத்தியாகணும்னு ஐதீகம். மூலவர் உப்பிலியப்பன், திருவிண்ணகரப்பன், தாயார் பூமாதேவி, பூமி நாச்சியார். 1000 ஆண்டுகள் கடந்தும் மிளிரும் அழகுடன் கருவறையில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை போன்று நின்ற திருக்கோலத்துடன் கிழக்கு திசை நோக்கி சுமார் 9 அடி உயரத்தில் உப்பிலியப்பன் காட்சி தருகிறார். ஸ்ரீனிவாசன், திருவிண்ணகரப்பன், உப்பிலியப்பன் என்னும் திருநாமங்கள் கொண்டு அழைக்கிறார்கள். பெருமாளுக்கு வலது புறம் கீழே மண்டியிட்டு வணங்கும் திருக்கல்யாண கோலத்துடன் காட்சி தருகிறார் பூமாதேவி. இவர்களுக்கு இடது புறம் பெருமாளுக்கு கன்னிகாதானம் செய்து வைத்த மார்க்கண்டேய மகரிஷி அமர்ந்த நிலையில் வணங்கும் நிலையில் காட்சி தருகிறார். இத்தல பெருமாள் நம்மாழ்வார்க்கு 5 வடிவங்களுடன் காட்சியளித்துள்ளார். கோவில்ல பெருமாளுக்கு உப்பு இல்லாமலேயே சகல நெய்வேத்தியமும் செய்யப்படுகிறது. உப்பையோ அது கலந்த பொருளையோ கருடன் சந்நிதிக்கு அப்புறம் யாரும் கொண்டு போவதில்லை. அதனாலேயே இந்த பெருமாளுக்கு உப்பை விளக்கிய பெருமாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இந்த கோவிலில் தனியாக தாயாருக்கு சந்நிதி கிடையாது. பெருமாளுக்கு பக்கத்தில் பூமி நாச்சியார் மட்டுமே இருக்கிறார். பூமி நாச்சியாரை பிரிந்து பெருமாள் மட்டும் தனியாக ஆஸ்தானத்தை விட்டு எழுந்தருளும் வழக்கம் கிடையாது. தல வரலாறு. மிருகண்டு மகரிஷியின் மகனான மார்க்கண்டேயர் துளசி வனமான இத்தலத்தில் வசித்து வந்தார். பூமாதேவியை தனது மகளாகவும் நாராயணரை தனது மருமகனாகவும் அடைய வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. இதற்காக அவர் இங்கு ஒரு திருத்துழாய் செடியின் அடியில் அமர்ந்து கடும் தவம் இருந்தார். அவரது தவத்தை கண்டு மனம் மகிழ்ந்த பெருமாள் பெரிய பிராட்டியை நோக்கி, தேவி, நீ சென்று மார்க்கண்டேயருக்கு மகளாக இரு என்று அருளினார். தக்க நேரத்தில் நான் வந்து உன்னுடன் உறைவேன் என்றார். அதன்படி லட்சுமி தேவி சிறு குழந்தையாக அவதரித்து துளசிவனத்தை அடைந்தாள். மார்க்கண்டேயர் மனம் மகிழ்ந்து அக்குழந்தையை எடுத்து வளர்த்து வந்தார். வளர்ந்து பருவ வயதை அடைந்ததும் அவரிடம் நாராயணர் கொஞ்சம் விளையாட வயோதிக வடிவம் பூண்டு கந்தலான ஆடையை உடுத்திக்கொண்டு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். அவரை வணங்கி வரவேற்ற முனிவர் தாங்கள் விரும்புவது யாது என கேட்டார். அதற்கு முதியவர், நான் உயர்ந்த குடியில் பிறந்தவன், வயதான காரணத்தால் தள்ளாமையில் வருந்துகிறேன். மனைவி இல்லாதவனுக்கு இல்லறம் இல்லை, தங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றார். இதை கேட்டு திடுக்கிட்ட முனிவர் இதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று உறுதியுடன் கூறிவிட்டார். ஆனால் முதியவரோ, தங்கள் மகளை திருமணம் செய்து தராவிட்டால் தங்கள் எதிரிலேயே உயிரை விட்டுவிடுவேன் என்றார். செய்வதறியாது திகைத்த முனிவர் தனது மகளிடம் சென்று நடந்ததை விளக்கினார். அதற்கு அவள், வயோதிகரை மணக்க சம்மதிக்க மாட்டேன், வற்புறுத்தினால் உயிரை விட்டு விடுவேன் என்றாள். மனம் கலக்கமடைந்த மார்க்கண்டேயர் பகவானை சரணடைந்தார். பகவான் தனது நாடகத்தை முடித்து அவர் முன்பு மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தார். முனிவரே, உமது ஆசையை நிறைவேற்றவே இங்கு வந்தேன். உமது மகள் பூமாதேவியை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றார் மகாவிஷ்ணு. அதற்கு மார்க்கண்டேயர், என் பெண்ணோ சிறு குழந்தை, அவள் சமையலில் உப்பு சேர்க்க கூட அறியா வயது, அப்படி இருக்க எப்படி இது சாத்தியமாகும் என்று வினவ, அந்தனர் வடிவில் வந்த பெருமாள் தங்களின் புதல்வி உப்பு சேர்க்காமல் சமைத்தாலும் கூட நான் அதை அமுதமாக ஏற்றுக்கொள்வேன் என்று பதிலுரைக்க, மார்க்கண்டேய மகரிஷியும் தன் பெண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுத்த தலம் இதுவேயாகும். ஆதலால் இத்தலத்தில் இன்றும் பிரசாதங்களில் உப்பு சேர்ப்பதில்லை. 108 திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசத்தில் மட்டும்தான் உப்பில்லாத பிரசாதம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தலத்தை
மார்க்கண்டேய க்ஷேத்திரம் என்றும் அழைப்பர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.